சிவபூஜை. முன்னர் ஈசன் உமையவளுக்கு கூறியதை நந்திகேஸ்வரர் சனத்குமாரருக்கு உபதேசித்தார். அவர் வியாசருக்கு அதை கூற அவரிடமிருந்து யான் அறிந்து கொண்டேன். அதை இப்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்று சூத்தர் கூறலானார். கற்களை உருட்டி வருட நீரோட்டத்துடன் கூடிய நதியில் நீராடல், அக்னி பிரவேசம், மந்திரங்களை உணர்ந்து நடத்தல் ஆகிய இம்மூன்றுமே இவ்வுடலுக்கு புனிதம் தரக்கூடியவை. மண்ணினாலோ கோமியத்தாலோ உடலை சுத்தம் செய்து கொண்டு மந்திரங்களை உச்சரித்து புண்ணிய நீரில் நீராட வேண்டும். நீராடும் போது ஈசனையும் வருணனையும் பக்தியுடன் தியானிக்க வேண்டும். தர்பையினாலோ பலாசு இலையினாலோ நறுமணம் கமழும் மலரினாலோ தண்ணீர் தோய்த்து சிரத்திலே மும்முறை தெளித்து மந்திரங்களை உச்சரித்து உள்ளங்கையில் நீரை அள்ளி மும்முறை அர்க்கியம் விட்டு 1008 காயத்ரி ஜபிக்க வேண்டும். பின்னர் ஈசனை தியானித்து பூநூலை வளமாக அணிந்து விரல் நுனியினால் தேவர்களுக்கும் பூநூலை வளமாக அணிந்தவாறே தர்பை அணிந்து சிறுவிரலால் முனிவர்களுக்கும் பூநூலை இடமாக அணிந்து பெருவிரலால் கட்டை விரலால் எள்ளு தண்ணீரை பித்ருக்களுக்கும் தர்ப்பணம் செய்ய வேண்டும். நகருக்கு வடக்கேயோ கிழக்கேயோ செல்லும் நதியின் கரைக்கு சென்று கையிலே நீர் எடுத்து மும்முறை அருந்தி இருமுறை வாய் துடைத்து கண் மூக்கு இரு செவி மார்பு உச்சி ஆகியவற்றை வலது கை விரலால் தொட்டு சுத்த ஆச்சமனம் செய்து பின்னர் ஆசனம் போட்டு அதன் மீது அமர வேண்டும். தர்பையை ஆசனமாக போட்டு அதன் மீது அமர்ந்து ஜபம் செய்வது மிகவும் உத்தமமாம். பொன்னால் பவித்ரம் செய்து அணிந்து கொள்ள வேண்டும். இல்லையேல் தர்பையிலாவது பவித்ரம் அணிந்து வலது முழந்தால் மீது வைத்து இடது கையின் மீது வலது கரத்தை வைத்து பிரம்ம யக்ஞம் செய்ய வேண்டும். பின்னர் மனைக்கு திரும்பி இரு கால்களையும் சுத்த நீர் கொண்டு அலம்பி ஹோமம் செய்யும் குண்டலத்திலிருந்து விபூதியை எடுத்து பிரணவத்தை ஸ்மரித்து நெற்றியிலும் கைகளிலும் மார்பிலும் வயிற்றிலும் தோள்களிலும் கழுத்திலும் பக்தியுடன் தரித்து கொள்ள வேண்டும். சுத்தமான இடத்திலே ஆசனமிட்டு அமர்ந்து பிராணாயாமத்தை முறைப்படி செய்து தேகத்தை புனிதமாக்கி சிவதேகமாக்கி கொள்ள வேண்டும். உள்ளத்தில் பக்தியோடு 10 கரங்களுடனும் சடையிலே கங்கையும் இளமதியும் சூடியும் விளங்கும் ஈசனுடைய திருவுருவத்தை தியானிக்க வேண்டும். பின்னர் ஈசனை உமையாளுடன் தியானித்து விநாயகனையும் குமாரனையும் துதித்து பிம்பத்திலே ஆவாகனம் செய்ய வேண்டும். தர்பை விளாமிச்சை வேர் ஆகியவற்றால் நனைந்த புனித நீரை தெளித்து அர்க்கியம் முதலான கொடுத்து உபசரித்து வாசனை திரவியங்களால் சேர்க்கப்பட்டு வாசம் கொண்ட நீரினால் ஈசனை பக்தியுடன் மந்திரங்கள் ஜபித்து அபிஷேகம் செய்ய வேண்டும். அபிஷேகம் முடிந்ததும் ஆடை ஆபரணங்களை அணிவித்து தூய்மையான மலர்களை கொண்டு அர்ச்சித்து தூப தீப நைவேத்தியங்களால் ஆராதித்து கற்பூரம் காட்டி தரிசிக்க வேண்டும். பிறகு பணிவுடன் வணங்கி உள்ளம் கனிந்து உருக பகவானுடைய அத்திருக்கோலத்தை மனதிலே கிரகித்து கொள்ள வேண்டும். மனதிலே பகவானுடைய திருவுருவத்தை தியானிப்பதை தவிர வேறு நினைப்பே கூடாது. பரபிரம்மம் 26 தத்துவமாகும். அப்பிரம்மத்தை நினைக்கும் உயிர் 25 தத்துவம். அவ்வியத்தம் 24 தத்துவமாம். மகத்தத்துவத்தோடு அலங்காரம் பஞ்சதன் மாத்திரைகள் 5, ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, மனம் பஞ்சபூதங்கள் ஆகிய 22 சேர்ந்து மற்ற 23 தத்துவங்களாகும். 26 தத்துவமாய் நின்ற தனி முதலே கர்த்தா, அவரிடமிருந்து தோன்றிய மூவரும் இவ்வுலகினை நடத்தி செல்கின்றனர். இவ்வாறு நந்தி கூறிய போது சனத்குமாரர் அவரை பணிந்து, முன்னர் அமலன் என்று சொன்னீர்கள், அவரை கர்த்தா என்கிறீர்கள், பின்னர் இந்திரியங்கள் தம்பால் வசப்பட்ட மற்றவன் எவ்வாறு கர்த்தாவாக முடியும் என்று கேட்டார். நந்தியும் அவருக்கு பின்வருமாறு எடுத்துச் சொன்னார். காலத்துடன் சேரும் பொருட்கள் அந்த காலத்தை கர்த்தாவாக்குகின்றன. அதே போல முக்குணங்களோடு ஈசன் கலக்கும் போது அக்குணங்களே அவரை கர்த்தாவாக்குகின்றன.
உலகம் அனைத்தும் ஈசனுடைய அஷ்டமூர்த்திகளாய் விளங்குகின்றன. மனதிற்கும் எட்டாத பேரொளியாய் நின்ற அப்பெருமானின் மகிமையை வேதங்களாலும் பூர்வமாக எடுத்து கூற முடியவில்லை. பேரொளியாய் தோன்றும் அவரை தவிர உலக கர்த்தா மற்றவர் யாரும் இல்லை. அவருடைய திரு உள்ளத்தின்படியே சகலமும் இயங்குகின்றன. அப்பெருமானை தவிர வேறு எதையும் நினைக்காது அவரையே தியானம் செய்வது பிரம்ம தியானம் என்பர். இவ்வையகம் முழுவதும் ஈசனுடைய வடிவம் என்றால் அப்பிரம்மம் அதன் உயிராகும். ஈசனுடைய அன்பு பூண்டோர் அங்கம் குறைந்தவராக இருந்தாலும் நற்குல பிறப்பு உடையவராக இல்லாமல் இருப்பினும் அவர்களை வாயால் இகழ்ந்தாலும் மனதிலே ஏளனமாக நினைத்தாலும் கொடிய நரகத்தில் வீழ்ந்து உழலுவர். தாருகாவனத்து முனிவர்கள் ஈசனை உணராது அவரை வரவேற்று உபசரித்து வணங்காது இருந்ததாலேயே அவர்கள் பல துயரங்களுக்கு உள்ளானார்கள். நந்தி இதனை கூறிய போது சனத்குமாரர் அந்த விருத்தாந்தத்தை கூற வேண்டும் என்று அவரை பணிவுடன் கேட்டார். நந்தியும் அதை விவரிக்கலானார்.